ஹ்ரீங்கார அத்வர தக்ஷிணா. சாதாரணமா அத்வரா அப்படின்னு சொல்றது, மக்கி அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சித்து மகாத்மி சித்து இதெல்லாம் யாக சம்பந்தமான பேர்கள். இதெல்லாம் யாக சம்பந்தமான விஷயம். இதுல அத்வரா அப்படின்னு சொன்னாக்க யஜ்ஞா அப்படின்ற அர்த்தம், யாகம் அப்படின்ற அர்த்தம். யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மூணு அக்னியில செய்யக்கூடிய ஸ்ரௌத்தமான ஒரு கர்மா, ஸ்ரௌத அக்னி தான் யாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹ்ரீங்காரா ஏவ அத்வரா, அத்வரஹான்னா என்ன சார் அர்த்தம், யஜ்ஞா யாகம். சத்ய தக்ஷிணா யாகத்தினுடைய முடிவு எங்க இருக்கும், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க நாலு பேர் பார்ட்டிசிபென்ட் ஒரு யாகமா இருந்தா ஞாபகம் வச்சுக்கணும். அத்வரியு அப்படின்னு ஒரு யஜுர்வேதி, ஓதான் ஒரு ரிக்வேதி, உத்காதா அப்படின்னு ஒரு சாமவேதி, பிரம்மம் இது எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கக்கூடிய சதசிரிய பெரியவர் யாரோ அவர், ஏன்னா அவருடைய பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. இவ யாருக்காவது ஏதாவது அசம்பாவிதம் அவர் வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா யார் இருக்காரோ அவருக்கு தான் பிரம்ம பதவி. இப்படி சாதாரணமா இப்படி புரிஞ்சுக்கிறோம். யாகத்துலாம் எப்படி அப்படின்னாக்க இதுக்கு ஒரு நாலு பேர், அத்வரியுகணம் நாலு பேரு, ஹோத்ருகணம் நாலு பேரு, உத்காத்திருகணம் நாலு பேரு, பிரம்மகணம் நாலு பேர், இப்படி பதினாறு பேரு. அதுக்கப்புறம் இந்த யஜமானன், யஜமானன் பத்தினி இல்லாம எந்த யாகமும் செய்ய முடியாது. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு மொத்தம் உங்களுக்கு என்ன ஆச்சு, பதினெட்டு பேர் சேர்ந்தாதான் ஒரு யாகத்தை பண்ண முடியும். இப்படிப்பட்ட பதினெட்டு பேரோட சேர்ந்துதான் இன்னைக்கு யாகங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாகசாலையை விட்டு வெளியில பத்தினி போகவே முடியாது அஞ்சு நாளைக்கு. அந்த அஞ்சாவது யாகம் ஆரம்பிச்சதுனால் அவபிரதஸ்தானம் வரைக்கும் யாரும் வெளியில போக முடியாது, அங்கேதான் பத்துக்கணும். இல்ல அந்த ரிப்புகளுக்கெல்லாம் கூட எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எங்கேயெல்லாம் போகக்கூடாது. அதனால ரொம்ப பண்றது கஷ்டம். அதுவும் எஜமானனுக்கும் பத்னிக்கும் எக்கச்சக்க பிரச்சனை, உடம்பெல்லாம் என்ன தடவிக்கணும், இல்ல வெளியில எல்லாம் போகக்கூடாது, அஞ்சு நாளைக்கு குளிக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயாவது போனோம்னா கூட ரிப்பிஜி கிட்டதான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில போனோம். அவ ஒரு மந்திரம் சொல்லி அனுப்பி வைப்பா, திருப்பி வந்தவொடனே அவள் ஆவாகனம் பண்ணி தான் உள்ள விடுவா. இவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த யாகத்துல. இப்படி இருக்கக்கூடிய இந்த யாகத்துக்கு பேரு அத்வரா அப்படின்னு பேரு. இது எங்க போய் முடியறது, இந்த நாலு பேருக்கும் தட்சிணை கொடுக்கறதுலதான் போய் முடியறது. அது கொடுத்தாதான் அந்த எஜமானனுடைய அந்த யாகமானது பலிதமாக ஆகும், பலிதமாக ஆனாதான் இவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு அந்த இடத்துல அதுதான் நியமம் இல்லையா. இப்படி ஈங்காரஹா ஏவ அத்வரஹா யஜ்யஹா தஸ்ய தக்ஷிணா. தக்ஷிணா என்ன, அதுக்கு சமாப்தி சாதனம், இதுதான் முடிவு இல்லையா. தட்சிணை கொடுத்தாச்சும் அப்பா முடிஞ்சது யாகம், எல்லாரையும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சாச்சு ரித்விக்கெல்லாம் அப்படின்னு. தட்சிணாயாம் தத்தாயாம் யஜ்ய சமாப்தி ஹி தரிசனா. அது வரைக்கும் அவனுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிருந்தானே என்ன இல்லையா, ஒரு யஜ்யம் பண்ற மாதிரி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி, வீட்டை கல்யாண மாதிரின்னு இந்த யாகம் பண்றதுன்றது வந்து ரொம்ப சிரமம் அஞ்சு நாளைக்கு இல்லையா. எல்லாரும் கரெக்டா வரணும், கரெக்டா இருக்கணும், அதனுடைய சாமான்கள்லாம் கரெக்டா அதெல்லாம் வரணும். இதுக்கு நடுவுல போலீஸ் ப்ராப்ளம் இருக்கு, குண்டாஸ் ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்தையும் சமாளிச்சு அது அப்பாடான அந்த முடிவு எப்போ வரும், அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அவர் தட்சிணை கொடுத்தாதான் அப்பா யாக பூர்த்தியானது ஏற்படுத்துன்னு அதீவ சந்தோஷமானது ஏற்படுகிறது ஒரு மனுஷனுக்கு. அதனால அதை மனசுல இந்த எக்ஸாம்பிள் தான், இந்த எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேற. ஈங்காரம் என்ற உபாசனையால பிரம்மம் என கூடியதான அந்த நிலையை அடைகிறான், அதுதான் சமாப்தி சாதனம், அது நமக்கு தெரியும் இல்லையா. ஆனா அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு எக்ஸாம்பிள், எப்படி ஒரு அத்வரத்துல யஜ்யத்துல தட்சிணையானது சமாப்தி சாதனமா இருக்கோ அப்படி ஹ்ரீங்காரத்தினுடைய என்ன அடைய வேண்டிய ஸ்தானமாக பராசக்தி இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஹ்ரீங்காரஸ்யாபி ஜபஹா யஜனாத்மகதையா அத்வானம் ராத்தி கச்சதி இது அத்வரா. முதல்ல அத்வரா அப்படின்ற பதத்துக்கு விற்பத்தி சொல்றாரு. யஜனாத்மகதையா அத்வானம், அத்வானம் அப்படின்னா மார்க்கம் இல்லையா. எந்த மார்க்கம், யஜனாத்மகதையா யாகத்தின் செய்வதன் மூலமாக, இந்த மார்க்கத்தின் மூலமாக ராத்தி கச்சதி அடையக்கூடிய இடம் அது என்ன, சொர்க்கம் அவளுக்கு. கச்சதி இது அத்வரா அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்க சாதகா
இந்த அத்வரா மார்க்கத்துக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக அதுக்கு யஜ்யஹான்னு பேரு. மார்க்க சாதகா யஜ்யஹான். இங்க எப்படி இருக்கு? ஹ்ரீங்கார ஜபம், ஹ்ரீங்கார உபாசனையானது அங்க எப்படி அந்த கர்மாவானது சாதகமாக சொர்க்கத்துக்கு சாதனமாக, சொர்க்கம் எனக்கூடிய சாத்தியத்துக்கு சாதகமாக இருக்கிறதோ அதே மாதிரி இங்க பராசக்தி அம்பாள் பிரம்மத்தை அறிவதற்கு சாதனையாக இருக்கக்கூடியது, சாதகமாக இருக்கக்கூடியது ஹ்ரீங்காரம். இப்படி புரிஞ்சுக்கணும். ஹ்ரீங்காரம் தட்சிணாபதம் பலவாச்சி ரிதி வியாபாரானாம் தட்சிணா பலத்துவ தரிசனார். தட்சிணா அப்படின்ற பதமானது என்ன இங்க சொல்றது? தட்சிணான்னா நீங்க ஏதோ வலது பக்கம் இடது பக்கம் ஒரு தட்சன் சார காரியத்துல அப்படின்னு அநேக அர்த்தங்கள் தட்சிணா பதம் தட்ச பதத்துக்கு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல தட்சிணா பதம்ன்றது எங்க சொல்லுது? யாகத்துல கொடுக்கக்கூடிய ரித்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தட்சிணாபரமாக இருக்கக்கூடியது. தட்சிணா பதம் பலவாச்சி ரித்வி வியாபாரம், ரித்விகனுடைய வியாபாரங்களுக்கு தட்சிணா பலத்துவ தரிசனார். அந்த தட்சிணையை தான் பலமாக கொடுக்கக்கூடிய அந்த தட்சிணையை தான் இங்க தட்சிணா என்ற பலமானது சூச்சிக்கிறது. ஹ்ரீங்கார அத்வரஸ்ய, ஹ்ரீங்காரம் எனக்கூடிய ஜபம் அங்க ஹ்ரீங்காரம் அப்படின்றது அத்வரமாக இருக்கிறது, யாகமாக இருக்கக்கூடியது. அப்ப ஹ்ரீங்கார ஜப யஜ்ஞஸ்ய, ஹ்ரீங்காரம் எனக்கூடிய ஜபமானது ஒரு யஜ்யமாக நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் அந்த யஜ்யத்துக்கு தட்சிணா, தட்சிணமானது என்ன? பலசாதனீபூத புருஷார்த்த ரூபம். அதுக்கு அந்த அவளுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அஞ்சு நாள் உட்கார்ந்து அந்த அத்வயு ஹோதா உத்காதா பிரம்மாலாம் வந்தாங்க, அவளுக்கு வரக்கூடிய தட்சிணைக்காக வந்தாங்க இல்லையா. இதுல ஒரு விஷயம் இருக்கு, ரித்விகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தட்சிணை. ரித்விகள் இல்லாம வெளியில இருக்கவர்களுக்கும் சில சமயத்துல அவ காசு எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தானம் தான் வந்து சார். பகிர்வேதி விஷயங்கள்லாம் தட்சிணையில வராது. இதெல்லாம் பீமாம்சல நிறைய தீர்மானம் பண்ணிருக்கேன் இல்லையா. அதனால இது முதல்ல யஜ்யம்னாலே என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாகம்னால தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா, ஒரு தேவத்தை உத்தேசம் பண்ணி அவருக்காக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் யாகம்னு பேரு. அக்னியில அதை போடுவதற்கு பேரு ஹோமஹான், அக்னௌ பிரக்ஷேபா ஹோமஹா. தேவதா உத்தேசேன திரவிய தியாகா, அந்த திரவியத்தை நமமமா அப்படின்னு சொல்றோம அங்கதான், அதுதான் யாகம். என்ன அது வந்து சொல்லி அக்னயே ஸ்வஹா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னோம்? அக்னய இதன் நமமா, அக்னிக்காகத்தான் நமமா அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க யாகத்துல எல்லாம் இவாள்லாம் பண்ணிட்டு இருப்பார். அங்க யஜமானனும் பத்தினியும் உட்கார்ந்து இருப்பாங்க. கரெக்டா பிரம்மா அவரை பார்க்கும் பொழுது அவர் அந்த உத்தேச தியாகத்தை மாத்திரம் அவர் சொல்லுவார் நமமா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தானே போகும், இவாளுக்குலாம் வெறும் தட்சிணை தான், அவருக்கு மாத்திரம் தான் சொர்க்கமானது. ஆகையினால அவர் என்ன சொன்ன? நமமா அப்படின்னு சொல்ற இல்லையா, இது பேர் உத்தேச தியாகம்னு பேர் இல்லையா. இந்த இதுக்கு பேர் யாகம். அக்னியில போறக்கூடிய அந்த காரணத்துக்கு பேர் நம்ம ஹோமம். நம்ம சாதாரணமா சண்டி ஹோமம் சண்டியா எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா தெரிஞ்சு நம்ம பண்ணிக்க வேண்டும். யாகம்னா தேவதா உத்தேச, தேவத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய திரவியத்தை நம்ம கொடுக்கக்கூடியவன் என்னதல்ல நமம நமம அப்படின்னு நம்ம கொடுக்கறவன் அதுக்கு பேர் யாகம். அக்னியில போடக்கூடிய அந்த கர்மாவுக்கு பேரு ஹோமம் அப்படின்னு பேரு. இப்படி இருக்கு. அதுல அவளுக்கு கொடுக்கக்கூடிய தட்சிணைக்கு பேரு தட்சிணன்னு இருக்கு. வேதி வேதி அப்படின்னா அந்த தட்சிணாக்னி ஆகவனியும் காகபட்சியம் இருக்கக்கூடியதுக்கு வெளியில இருக்கும்போது சில பேருக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்க வேண்டி வரும். எப்படி அப்படின்னா யாகத்துல தான் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கும். அவ முன்னாடி முன்னாடி எல்லாம் சொல்ற திடீர்னு ஒருத்தர் கிளம்புவார், ஆத்திரேய கோத்திரத்துக்கு சேர்ந்தவா யாராவது இருந்தா வரவும் அப்படின்னு வாங்க. இந்த சமயத்துல அந்த மாதிரி இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா எப்படியோ இப்ப தெய்வாதீனமா யாராவது ஒருத்தர் ஆத்திரேய சம்பந்தத்துல அவளுக்கு ஒரு தட்சிணை கொடுப்பாங்க. அந்த தட்சிணை அவன் எதையுமே ஃபாலோவே பண்ணல, யாகத்துல ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது வேற. ஆனாலும் என்ன பண்ண, அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு அங்க கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதை நீங்க தட்சிணான்னு சொல்லக்கூடாது, அது வந்து தானம். அதே மாதிரி சதசியமாக வரக்கூடியவர்கள், வேதம் படித்தவர்கள் வரக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்தாங்கன்னாக்க இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை பண்ணுவாங்க, தட்சிணை ஒன்று கொடுப்பாங்க. அந்த தட்சிணை பண்றதுக்கு பேரு, அதுக்கு பேர் வந்து
தானம்னு பேரை தவிர அது தட்சிணையில வராது. தட்சிணாக்க என்னத்தம் ரித்து வியாபாரம் தட்சிணா பலத்தது. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் மனதில் வச்சுட்டு ஆச்சாரியர் இருக்கிறார் இல்லையா. அதுவா ஹிரிங்கார அத்வரஸ்ய தட்சிணா பத்தி பத்னி இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஹிரிங்கார என்ற யாகத்துக்கு தட்சிணையானது எப்படி தெரியுமா இருக்கு, ஆத்துக்காரி மாதிரி இருக்கு. ஹிரிங்காரத்துக்கு தட்சிணையானது பலமாக இருக்குன்னு ஒரு அர்த்தம் பண்ணோம். இப்ப ரெண்டாவது அர்த்தம் பண்றாரு. ஏன்னா ஒரு வச்சனம் பதி ஹிங்கார அத்வரஸ்ய தட்சிணா பத்னி, தட்சிணையானது பத்னி ஸ்தானத்துல இருக்கு. மக்கசிய தட்சிணா பத்னி இது வச்சனா இந்த யாகத்துக்கு மக்கம்னாக்க யாகம், யாகசிய தட்சிணா பத்னி யாகத்துக்கு தட்சிணையானவர் பத்னி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஞான யஜ்யேன தே தேன அஹம் இஷ்டஸ்யாமிதி மே மதி இது பகவத் வச்சனாத் ஹிரிங்கார லட்சியார்த்த ஞானமேவ ஹிரிங்கார அத்வரா ஹிரிங்கார ஞான யஜ்யா. இன்னொரு அர்த்தம் பண்றார் அவர் என்ன சொன்னார் பகவத்கீதையில, ஞான யஜ்யம் எனக்கூடிய யாகத்துல நான் தான் இருக்கேன்னு சொன்னார். ஞானமும் ஒரு யஜ்யம் தான், ஞான யஜ்யம் ஆனா சின்னையானந்த ஞான யஜ்யா அப்படின்னு. இந்த ஞானமும் இந்த பிரம்மத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய லட்சியம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பிரம்மத்தை உத்தேசித்து பண்ணக்கூடிய நிச்சயமாக இருக்கிறதுனால இந்த ஒரு யாகம் நம்ம இப்ப பண்ணிருக்கிறதெல்லாம் யாகம் தான். ஹிரிங்கார லட்சியார்த்த ஞானம் ஏவ ஹிரிங்கார அத்வரஹா ஹிரிங்கார ஞான யஜ்யஹா. இந்த யாஜ்யா ஞான யஜ்யமானது எதற்காக பண்றோம், பிரதானம் தட்சிணா மச்சே அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. தட்சிண தான் பிரதானம் மச்சே இந்த யாகத்துல எல்லாம் அப்படின்னா எது பிரதானமா இருக்கு இந்த ஜப யஜ்யத்துல நம்ம இப்ப பண்ணக்கூடிய படிப்புகள்லாம் எது பிரதானமா இருக்கு, அந்த பிரம்மன் தான் பிரதானமா இருக்கு. பிரதானம் தட்சிணா மகேஜி வச்சனாது தட்சிணாவத் பலபூதத்வேன பிரதான பூதாவா. அதனால ஹிரிங்காரம் சொன்னாலும் பிரதானமா இருக்கிறது அந்த பராசக்தி தான். ஹிரிங்கார அத்வரத்துக்கு தட்சிணாவா இருக்கக்கூடியவள் அந்த பராசக்தி தான். இப்படி தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகஹா இது உச்சத்தை அவரே சொல்றார். தேவதா உத்தேசேன திரவிய தேவத்தையை உத்தேசம் பண்ணி நாம எடுத்துக்கொள்ள வைக்கக்கூடிய திரவியத்துக்கு பேரு யாகம்னு பேரு. தியக்த திரவிய அக்னௌ பிரக்ஷேபா ஹோமஹா. இப்படி தியாகம் பண்ண விஷயத்தை நாம எடுத்து அந்த ஹோம ஒரு அக்னியில போடுறோமே அவருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு ஹோமம்னு பேரு. தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகஹா தியக்த திரவிய அக்னௌ பிரக்ஷேபா ஹோமஹா. அக்னியில போடுற கர்மாவுக்கு பேரு ஹோமஹான்னு பேரு. ரித்விக் உத்தேசேன வேத்யாம் அர்த்த விபாகா தட்சிணா. ரித்விகளை உத்தேசம் பண்ண வேதிக்குள்ள யார் யார் சம்பந்தப்பட்டாலோ அவளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பேரு தட்சிண. அத்திபிஹா வேத பகிர் தேசே அர்த்த விபாகா தானம். இப்பதான் சொன்னேன் பகிர் வேதியில தாத்திரை கோத்திரத்தை சேர்ந்தவாறு இப்படி வேதத்து வேதி வேதினா அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள சம்பந்தப்படாதவர்கள்லாம் வந்து யாகம் பார்க்க வந்திருக்கோம் இல்லையா, அவளுக்கும் தட்சிண கொடுக்கறது வழக்கம் இருக்கு. அது பேர் தட்சிணு சொல்லக்கூடாது, அது தானம்னு தான் சொல்லணும். அதனால அத்திபியா வேத வேத பகிர் தேசே வேதிக்கு பகிர் தேசத்துல பகிர் வேதி தட்சிணான்னு பேரு. பகிர் வேதி தட்சிணான்னு சொல்லக்கூடாது, பகிர் வேதி தானம் தான் அது. என்ன பகிர் வேதியத்தே அர்த்த விபாகா தானம் இது தேசாம் பேதா. அதுலயும் சில விஷயங்கள்லாம் சதஸ்யர்கள்லாம் கூட சொன்னவர்கள்லாம் வருவாங்க, அதுலயும் கொஞ்சம் பேதங்கள் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு போனா சாதாரணமா அவளுக்கு கூடிய யாகத்துல சம்பந்தப்பட்டவாளுக்கு கொடுக்கறதுக்கு தட்சிணை, வெளியில இருக்கவாளுக்கு கொடுக்கறதுக்கு தானம் அப்படின்னு இது பிராசங்கிகமா அவர் நமக்கு சொல்லணுமேன்றதுக்காக யாகம்னா என்ன ஹோமம்னா என்ன தட்சிணன்னா என்ன தாகம் தானம்னா என்ன அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்துல ஆச்சாரியால் நமக்கு தெரியட்டோன்றதுக்காக சொன்னார். அதோட இதுல விஷயமானது முடிஞ்சு ஹீங்காரம் எனக்கூடியதான் ஒரு யாகமானது, அதுல இருக்கக்கூடிய முக்கிய பிரதானமாக இருக்கக்கூடியது யாருனாக்க அது அம்பாள் தான், பராசக்தி தான் அப்படின்னு ஹிரிங்கார அத்வர தட்சிணாயை நமஹ அப்படின்னார்.